கார்ட்டூன் தொடர்களுக்கு எப்பயுமே உலகமெங்கும் பெரிய மவுஸ் இருக்கத்தான் செய்யுது. காரணம்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வரும்போது முதல்ல நம்ம கார்ட்டூன் தான் பார்ப்போம், அதன் பிறகு சிறுகதை, அப்புறம் நாவல், அப்புறம் பயோகிராஃபி, அப்புறம் டாக்குமெண்ட்ரி, அப்படியே போகும். ஆனால் முதல்ல விதை எங்க வேர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கிட்ட இருந்தால் நமக்கு ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு 90களில் டிவி பரவல ஆனகும் பொழுது வந்து ஐ லவ் யூ ரஸ்னா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டெங் 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 அப்படின்னு சூப்பர்மேனாக இருக்கட்டும், ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், ஹியூமேனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம். அதே நேரத்தில் சில தொடர்கள், இப்போ பாப்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் எடுத்து வாயில் போட்டார்னா அதுக்கப்புறம் ஒரு பலம் வந்து அடிப்பார். இதை இந்த மாதிரி ஒரு அபூர்வ சக்தியை கிடைக்கப்பட்டு அதன் பிறகு சண்டை போடுறது, அதன் பிறகு எதிரிகளை வீழ்த்துறது அப்படின்றது ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்ல உலகமெங்கும் பரவலாக வந்து வெற்றி பெற்ற ஒரு நாட்டு அது. அந்த நாட்டை வச்சுக்கிட்டு ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் த மிடில் கிங்டம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் இந்த ஃபேமஸான காமிக்ஸ் கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு இதுவரையும் 10 அனிமேஷன் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இதுவரை. இந்த ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் இந்த கேரக்டர்ஸை மையமாக வச்சு இதுவரை 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 1999 ஆஸ்டெரிக்ஸ் ஆப்லிக்ஸ் டேக் ஆன் சீசர் 1999 ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு வந்து ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் மிஷன் கிளியோபாட்ரா இது வந்து 2002. அதன் பிறகு வந்து ஆஸ்டெரிக்ஸ் அட் த ஒலிம்பிக் கேம்ஸ் 2008. அதே நேரத்தில் ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் காட் சேவ் பிரிட்டானியா 2012 ரிலீஸ் ஆச்சு. ரைட், இப்போ 5வது படமாக தான் இப்போ வந்து ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் மிடில் கிங்டம் இந்த படம் வந்துருக்கு. இந்த ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் மிடில் கிங்டம் 5வது பார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் மீ. ஸோ விரிவான ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் த மிடில் கிங்டம் திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே வித் மீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 திரைப்படங்கள் இதுவரை ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாமே வந்து மக்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைத்த திரைப்படங்கள். ஸோ அதனால் இந்த படம் வந்து 2020 இதற்கான பூர்வாங்க வேலைகள்லாம் ஆரம்பித்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய இடர்பாடுகள், இப்போ தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மே 19 மேலே வந்து செலக்டடான ரீஜன்ஸில் இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தகவல் சொல்லிட்டோம் இல்லையா, இந்த படத்தினுடைய கதை என்ன? ஸோ ஆஸ்டெரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்க ஊரில் ஜாலியாக வசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சைனாவை சேர்ந்த ஒரு இளவரசி உதவி கேட்டு வராங்க. என்னென்னா எங்கள் நாட்டை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன சொல்கிறது வெவ்வேறு ஆளுங்கக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா வந்து சிறை வச்சுருக்காங்க, நீங்கள் அதிலேருந்து எங்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கோரிக்கையை அவங்க ரெண்டு பேர்ட்டி வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீனத்து இளவரசியோடு போய் அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சாங்களா, அவங்க அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க, ஸோ உண்மையிலே அந்த சீன இளவரசிக்கு அவங்க நாடு திரும்ப கிடச்சிதா, இதெல்லாம் நீங்கள் தரையில் போய் பார்க்கலாம். இந்த திரைப்படம் குழந்தைகளோடு பார்க்கக்கூடிய அளவில் எடுக்கப்பட்ட ஒரு காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம். இது அனிமேஷன் கேரக்டர்ஸ் வச்சுன்னு எடுத்தப்பட்ட அட்வென்ச்சர் ஃபிலிம்ஸு, அடல்ட்ஸ் ஒன்லிலாம் கிடையாது, ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த படங்களை பொறுத்தவரையிலும் ஏஜோக்ஸ் நிறையவே இருக்கும், ஆனால் அது குழந்தைங்களுக்கு புரியாது. அதே நேரத்தில் இது தமிழில் தான் வந்திருக்கு, அந்த மாதிரியான இங்கிலீஷில் வரதே மாற்றி மாற்றி பண்ணோம்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் நிறையவே இருக்குது, அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போதும் அந்த சப்டைட்லாம் பார்க்கும்போதும் உங்களுக்கு அது புரியும். ஆஸ்டெரிக்ஸ் ஆப்லிக்ஸ் ரெண்டு பேருமே என்னென்னா ஒரு மருந்து மாதிரி ஒரு விஷயத்தை வந்து குடித்ததும் சக்தி வந்துடும். எப்படி பாப்பாய் வந்து பவுடர் போட்டதும் வந்து பலம் வந்துடுமோ அது மாதிரி உங்களுக்கு பலம் வந்து எல்லோரும் அடிப்பாங்க. அதாவது அடித்தாங்கன்னா வளிமண்டலம் விண்மண்டலம் வரலையும் போயிட்டு தான் கீழே வருவாங்கன்னு வச்சுக்காங்க, அந்த மாதிரியான சக்தியை வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இவங்க வந்து அந்த சீனத்தில் வரிசையோடு போகிற அந்த ட்ராவலாக இருக்கட்டும், அதன் பிறகு அங்கே முடிச்சு இங்கே வர்ற விஷயங்கள் நிறையா, அதுக்கு நடுவில் ஒரு கேரக்டரைசேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாத்தோட ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து கிளியோபாட்ராவுக்கும் சீசருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க வந்து இவர் எதிர்க்கே வந்து நிறைய பேர் கூட வந்து அவங்க வந்து பழக ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்து எரிஞ்சிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஜூலியர் சீசர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து நேராக போருக்கு தொடங்குறதுக்கு சீனாவுக்கும் போவார், அங்கே இருக்கிற அரசருக்கு உதவுறதுக்காக போவார் வச்சுக்கலாம். அந்த இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு VFX இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காகவே பண்ணியிருந்தாங்க, கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அந்த பிசுறு தட்டாத அளவுக்கு அதை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், எப்போ பார்த்தாலும் வந்து வெட்டிடுறேன் கத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாரும், அதாவது 10,000 பேர் ஓடுறான்னு வச்சுக்காங்களேன் இவன் கடைசியாக நிற்பான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவரும் வந்து சீனத்தில் வரிசையை வந்து லவ் பண்ணுறாருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோண காதல் மாதிரிலாம் போன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே நடுவில் சின்ன சின்ன நகைச்சுவைகளும் எட்டி பார்த்துட்டே இருக்குது. ஏற்கனவே இந்த படம் வந்து தமிழில், அதாவது இந்திய மொழிகளில் தமிழில் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தமிழில் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ எல்லாத்த விட இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி புரிஞ்ச நம்மளுக்கு மட்டுமே புரிகிற மாதிரியான சில ஜோக்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, சீசருக்கு வந்து கிளியோபட்ரா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்போம், பிரமிடை வந்து நான் வந்து வேறு ஒருத்தவங்க கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புன்னு வச்சுக்கலாம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அதை 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 எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. அது என்னன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது அது புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சவங்க பெஸ்ட்டாக. இந்த படத்தினுடைய இந்த சீரீஸினுடைய 4வது பாகம் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுனால இப்போ 5வது பாகத்தையும் தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் மே மாதத்தில் லீவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொடரை பார்த்தவர்கள், சிறு வயதில் இந்த தொடரை பார்த்தவங்க, காமிக்ஸ் தொடரை பார்த்தவங்க, படித்தவங்க, நீங்கள் இந்த படத்தை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றத இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாவுடைய மதிப்பெண் வந்து 5.3. குழந்தைங்களோட போய் இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகி இந்த படத்தை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பீங்க அப்படின்றத இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். வேற என்ன உங்களுக்கு இடத்துல பெருந்தங்க தெரியல மார்க்கா பசங்க படையா, அதில் என்ன சொல்கிறது, போனால் இந்த மாதிரி கக்க பக்கன்னு சிரிக்க போதுங்க. வேற என்ன உங்களுக்கு இடத்துல பெருடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களால் சந்திக்கிறேன். அதோட நன்றி, கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.